அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மற்றும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தை மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்ப்போம். இந்த மாதம் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி அடைய உள்ளன. செவ்வாய் பகவானும் அவருடைய மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து ஆட்சியில் அமர உள்ளார். அவைகளால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் பலவித மாற்றங்களை பற்றி பார்க்க உள்ளோம். சூரிய பகவான் இந்த தை 1 அன்று உங்கள் ராசிக்கு 6 இடத்திற்கு பெயர்ச்சி அடைந்து அங்கு புதன் மற்றும் கேதுவுடன் இணைகின்றார். ஜனவரி 30 தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். புத பகவான் பிப்ரவரி 1 தேதி 6 இடத்தில் இருந்து 7 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். செவ்வாய் பகவான் 9 இடத்திற்கு பிப்ரவரி 11 தேதி பெயர்ச்சி அடைகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு ஏற்படும் மாற்றங்களை பற்றி பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இதனால் உங்கள் தாயின் மூலம் நல்ல பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலர் வீடு மற்றும் வாகனம் வாங்கும் பாக்கியத்தை பெறுவர். குருவின் பார்வையால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். சுக்கிர பகவானின் பெயர்ச்சிக்கு பின் அழகிய பெண் குழந்தைகள் பிறப்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. இருப்பினும் நிம்மதியான உறக்கம் கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். 5 சனி பகவான் இருக்கிறார். இதனால் உங்கள் குழந்தைகள் சோம்பலுடன் காணப்படுவர். அவர்கள் தேர்வு நேரத்தில் ஒரு முறைக்கு பல முறை எழுதி பார்க்க வேண்டும். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5 இருந்து 6 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் அல்லது பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் மூலம் தொல்லைகளும் ஏற்படலாம். எனவே சற்று எச்சரிக்கையுடன் இருக்கவும். கேது பகவான் தொடர்ந்து 6 இருக்கின்றார். இதனால் எப்படிப்பட்ட எதிரிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை இறைவன் வழங்குவார். புத பகவான் இந்த மாதம் 6 இடத்தில் இருந்து 7 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதனால் அமைதியான மற்றும் அறிவான வரன்கள் உங்களுக்கு அமையும். உங்கள் மனைவியின் புத்தி கூர்மை அதிகரிக்கும். உங்கள் துணையின் ஒத்துழைப்பால் சவால்களை சமாளிப்பீர்கள். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருந்து 9 இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இதன் காரணமாக உங்கள் தந்தையின் மூலம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 12 இடத்திலேயே இருக்கிறார். இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும், ஆசைகளை குறைத்து கொள்ளவும், வாக்குவாதங்களையும் குறைத்து கொள்ளவும். ஆக மொத்தம் இந்த தை மாதம் உங்கள் சிம்ம ராசிக்கு 79% நன்மைகளே நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வரவும். நன்றி. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.